மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் மகரிசி பள்ளி ஆசிரியர் ஆனந்தன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், விவரம். வணக்கம் அரசி. பத்மசேஷாதிரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனை தொடர்ந்து தற்பொழுது மகரிஷி வித்யா மந்திர், அதாவது சென்னை சேத்பட்டில் இயங்கி வரும் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி ஆசிரியர் ஆனந்தனும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீர்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ஆனந்தனிடம் பல்வேறு தரப்பில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சென்னை கேசிய நகர் பத்மசேஷாதிரி பள்ளியின் ஆசிரியர் ராஜகோபாலன் பாலியல் புகாரில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விசாரணை காவல்துறை தரப்பில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை சேத்துப்பட்டியில் அமைந்துள்ள மகரிஷி வித்யா மந்திர் என்ற பள்ளி தனியார் பள்ளியின் ஆசிரியர், இவரும் வணிகவியல் ஆசிரியராகத்தான் 11 மற்றும் 12 வகுப்புக்கு பாடம் நடத்தி வருகிறார். அவரும் அந்த ஆசிரியரான ஆனந்தனும் தற்போது சீர்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பல்வேறு முன்னாள் மாணவிகள் மற்றும் தற்போது படித்து வரும் மாணவிகள் புகார் எழுப்பி வருகின்றனர். அந்த வகையில் பத்மசேஷாத்ரி பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி, திருநாடு வித்யாசிரமம், ஸ்ரீஹரி தனியார் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள் இந்த பாலியல் புகாரில் சிக்கியுள்ளன. அந்த வகையில் நேரடி புகார்கள் பெற்ற பள்ளிகளின் மீது மட்டும் காவல்துறை தரப்பில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பத்மசேஷாத்ரி, அதாவது சென்னை கேசிய நகரில் இயங்கி வரும் பத்மசேஷாத்ரி பள்ளி அந்த ஆசிரியர் ராஜகோபாலன் மீது ஒரு மாணவி புகார் அளிக்கின்ற நிலையில் அவர் மீது காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் நேற்று மாலை இந்த மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவர் நேரடியாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கும் நிலையில் தற்போது ஆசிரியர் ஆனந்தனை சீர்பாக அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அரசு மனோஜ், மகளிர் போலீஸ் விசாரணை நடத்தியதுல வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் தெரிய வருதா? அரசு தற்போது வரை இதுவரை நேரடி புகார்கள் எதுவும் பெறப்படாத நிலையில் இந்த மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் மீதான குற்றச்சாட்டு இதுவரை ஆணையம், அதாவது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்புக்கான ஆணையம் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. காவல்துறை தரப்பில் நேரடி புகார்கள் எதுவும் பெறப்படாத நிலையில் தற்போது வரை விசாரணை இல்லை என்று கூறி வந்த நிலையில் நேற்று மாலை ஒரு மாணவி சாரத்தில் இருந்து நேரடியாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த புகாரை விசாரித்து அவர் மாணவி ஏதேனும் ஆதாரங்கள் சில ஆதாரங்களை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த ஆசிரியர் ஆனந்தன் என்பவரை தற்பொழுது போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார். இந்த சேத்துப்பட்டியில் இயங்கி வரக்கூடிய அந்த மகரிஷி வித்யா மந்திர் என்ற தனியார் பள்ளியில் ஏற்கனவே இந்த பாலியல் புகார் கூறப்படும் இந்த பாலியல் புகார் அவர் இந்த பள்ளியில் பணியாற்றி வந்ததாகவும் தற்பொழுது அந்த அயனாவரத்தில் இயங்கி வரும் இந்த மகரிஷி வித்யா மந்திர் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது பக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் அந்த ஆசிரியர் ஆனந்தன் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். இந்த இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் தொடர்ந்து பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு மனோஜ், விவரங்களுக்கு நன்றி.